ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வரும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட்டில் இருக்கிற நேச்சுரல் கலர்னால என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே பிங்கிஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பீட்ரூட்டில் விட்டமின் சி இருக்கிறதுனால பிக்மெண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும். பீட்ரூட் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ளையர் சொசைட்டி அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து சோப் மேக்கிங் ப்ராடக்ட் ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட எல்லா வகையான சோப் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. சோப் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, ஷாம்பு, காஸ்மெட்டிக் மேக்கிங் மெட்டீரியல்ஸும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது உங்களுக்கு முறையாக சோப் மேக்கிங், ஷாம்பு இல்லை காஸ்மெட்டிக் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், வெப்சைட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது சோப் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் வந்து 1 kg அனுப்பியிருக்காங்க. 1 kgயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 270 rupees. ஸோ சோப் பேஸ் வந்து நிறைய பேர் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமெண்ட்டில், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அவங்களோட வெப்சைட் லிங்க் இன்ஸ்டார் FBல நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சோப் பேஸ் மட்டும் இல்லை, ஒரு 4 types ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் அனுப்பியிருக்காங்க. என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 4 types ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அனுப்பியிருக்காங்க. என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இண்டிவிஜுவல் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறது பயோட்டிக் காம்பவுண்ட். இது நாலுமே ஒன்றத்தை விட ஒன்று வந்து பெட்டராக தான் இருந்தது. எனக்கு அதை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேவிட் ஆஃப் கூல் வாட்டர். தேர்ட் ஒன் வந்து சப்டல் ரோசல்ஸ். 4th வந்து ரால்ஃபா லாரன் போலோரிட். ஸோ இது நாலுமே ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து கம்மியானதே இல்லை, அந்த மாதிரி என்னால் சொல்லவே முடியல. இது சும்மா ஒரு ரிவ்யூக்காக சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம், உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எல்லா ஃப்ரேக்ரன்ஸுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானுமே அவங்களோட வெப்சைட் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக அனுப்பியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அந்த இன்னர் கேப் இருக்குது, அதுக்கு மேலே சிலேட்டை போட்டுட்டு மேலேயும் அப்பர் கேப் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு ட்ராப் கூட லீக் ஆகாமல் தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ அதுவுமே எனக்கு ஃபுல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட ப்ராடக்ட் யாராவது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அது மற்றவங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பீட்ரூட் சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க அனுப்பின சோப் பேஸ்லேருந்து ஒரு 200 g சோப் பேஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பீல் பண்ணிவிடுங்க, அதை வந்து 4 கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 200 g சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கு அந்த சின்ன ஒரு பீஸ் போதும். தென் எனக்கு என்ன ஆர்டரில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அந்த 4 ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிடிச்சது ரால்ஃபா லாரன் போலோ ரெட் தான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்டல் ரோசல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேர்ட் ஒன் வந்து பயோட்டிக் காம்பவுண்ட். தென் 4th வந்து டேவிட் ஆஃப் கூல் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிடிச்சது எனக்கு என்னவோ அதை தான் நான் இன்றைக்கி இந்த சோப்பில் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ பீட்ரூட்க்கு அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோப் பேஸை குட்டி குட்டி க்யூப்ஸை கட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 200 g சோப் பேஸை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி மெல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பீட்ரூட் தான்.
முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நாலில் ஒரு பங்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து 200 கிராம் சோபேஸ் தான் எடுத்திருக்கோம், அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டே போதும். பீட்ரூட் சோப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்டாக எனக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்திருக்கு. நம்ம எடுத்திருக்க 200 கிராம் சோபேஸ்க்கு இந்த 3 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சோபேஸையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக எதுக்கு அரைக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம சோப் யூஸ் பண்ணும்பொழுது இந்த திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சோப் பேஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கரெக்டாக 3 டேபிள்ஸ்பூன் இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட பீட்ரூட்டோட பிங்கிஷ் கலர் வந்து சோப் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்பொழுது பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், இதில் இருக்க இந்த நேச்சுரல் கலரே போதும். அதனால் நான் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டிராப்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுவே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் மோல்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் கப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுனால இந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா இந்த திப்பி திப்பியாக எதுவுமே இல்லை, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வச்சுருங்க, அதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் பீட்ரூட் சோப் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். சோப் மேக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து அன்மோல்டிங் தான். எவ்வளோ அழகாக அந்த டிசைன்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதோட கலரும் அதோடய ஃப்ரேக்ரன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம வெறும் 3 டிராப்ஸ் மட்டும்தான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணோம். அன்மோல்ட் பண்ணும்பொழுதே இந்தளவுக்கு ஃபீல் வருது அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சோப் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்தது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.